சிறொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய தனியனுக்கு பிறகு தேசிக பிரபந்தத்தை அடியனுக்கு கற்றுத்தந்த ஆச்சாரியன் வீரராகவாரி மகாதேசிகனுக்கு ஒரு ஸ்லோகம். நமாமி தேசிக பிரபந்த சாரபோதகம் குரும் ஸ்மராமி தஸ்ய சிஷ்ய வத்ஸலத்வ முக்ய சத்குணானி சபஞ்ச வாத தர்க்க ரத்ன வீர ராகவாபிதஹ புதோத்தம கரோது மையனுக்ரஹம் சுபாவகம். இதற்கு பிறகு ஒரு சிறிய ஹயக்ரீப வந்தனம் தமிழிலே. தயவுடனே தமிழ் பேச்சில் நயம் மிகுதி நல்கவென அயமுகனின் அடிபணிந்தேன் மஜலொழித்தேன் மதிப்பெற்றேன். இப்போது மும்மணிக்கோவையில் அடியவர்பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்கிற வரியின் சாரார்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மெய் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் பிரசித்தமானாலும் ஷரீரம் என்ற ஒரு அர்த்தம் மட்டுமே இன்றைக்கு. தெருள் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருந்தாலும் அறிவு என்ற ஒரு அர்த்தம் மட்டுமே இன்றைக்கு. ஆனால் வைத்து என்பதற்கு மூலமாக என்று ஒரு அர்த்தமும் பரிக்கிரகித்து என்று ஒரு அர்த்தமும் உண்டாக்கி என்று ஒரு அர்த்தமும் ஆக மூன்று அர்த்தங்கள் சொல்லப்போகிறோம். இதனால் மூன்று வெவ்வேறு தாத்பரியங்கள் கிடைக்கும். முதலில் வைத்து என்பதற்கு மூலமாக என்று அர்த்தம். மெய்யை வைத்து தெருள் என்றால் சரீரத்தை வைத்து அறிவு என்றால் சரீரம் மூலமாக அறிவு என்று அர்த்தம். நடைமுறையில் விவகாரத்தில் வைத்து என்பதற்கு இப்படி நிறைய உண்டு. எதை வைத்து இந்த முடிவுக்கு வந்தாய், ஆயுதத்தை வைத்து என்ன பண்ணலாம் என்றெல்லாம் நாம் கேட்கும் போது வைத்து என்பதற்கு மூலமாக என்று அர்த்தம். இப்போது மெய்யை வைத்து தெருள் என்பதற்கு சரீரம் வாயிலாக அறிவு என்று அர்த்தம். தவிரவும் சரீர சம்பந்தமான ஞானம், பிற்பாடு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு ஞானம், சரீரத்தை ஏற்படுத்தி ஞானம் என்று மூன்றை பேசி மகிழப் போகிறோம் என்று. மெய்யை வைத்து தெருள் தந்தார் பகவான். சரீரத்தை வைத்து எங்கே எப்போது அறிவு தந்தார் என்று கேட்டால் கண்ணனான போது சரீரத்தின் மூலமாக அறிவளித்தார் பார்த்தசாரதி. இது எப்படி என்றால் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சரீரத்தை பற்றி பேசி அதை வைத்துத்தான் விஷயத்தை புரிய வைக்கிறார் கிருஷ்ணன். இப்போது நாம் விசதமாக பகவத்கீதார்த்தம் பிராயிகமாக மொத்தமுமே சரீரத்தை பற்றி பேசியதாலே வந்தது என்கிற விஷயத்தை அனுபவிக்கப் போகிறோம். பகவத்கீதையிலே நமக்கு அர்ஜுனனை வியாஜமாக வைத்து தெருள் தருகிறார் கிருஷ்ணர். அங்கே அவர் அருள் தருவது அர்ஜுனனுக்கு, தெருள் தருவது அர்ஜுனன் முதலிய நாம் உள்ளிட்ட லோகத்தார்க்கு. அருள் தரும் அடியவன் அர்ஜுனன், அவர்க்கு மெய்யை வைத்து தெருள் தருபவர் கீதாச்சாரியனான கிருஷ்ணர். கீதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் எத்தனையோ உண்டு. அவற்றில் சில முக்கியமான விஷயங்கள் அவை என்னவென்றால்,
ஒன்று, மரணத்துக்கு சோகிக்காதே, கவலைப்படாதே. இரண்டு, கர்மங்களை விடாமல் பண்ணு, ஞானயோக பக்தி யோக நிஷ்டனானாலும் கூட கர்மங்களை விட்டுவிடாதே. மூன்று, யோகியா இருப்பது மிகவும் உயர்ந்தது, யோகத்தை பண்ணு. நாலு, மறுபிறவி வேண்டாமல் பிறவி தலையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை பார். ஐந்து, விக்கிரக வழிபாடு, அர்ச்சாமூர்த்தியை தொழுவது நல்லது. ஆறு, அந்திம ஸ்மிருதி, உடலை விட்டு உயிர் பிரியும் போது ஏற்படும் கடவுள் பற்றிய எண்ணம், அது அவசியம். ஏழு, பகவான் நமக்கெல்லாம் ஆத்மா, சரீர ஷரீரி பாவம் உண்டு. எட்டு, பகவான் ஆச்சரியசாலி. ஒன்பது, பரமன் அந்தரியாமியானவன், ஹிருதயத்திலே நின்று கொண்டு நம்மை ஆள்பவன். பத்து, நாம் சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பதினொன்று, ஜீவன் இழுபடுகிறான். பனிரெண்டு, உடலை வீணாக வருத்திக் கொள்ளக்கூடாது. பதிமூன்று, பிரம்மானுபவமே உயர்ந்த குறிக்கோள். பதினாலு, பகவானை சரணமடைவது, அவரிடம் சரணாகதி பண்ணுவது நல்லது. இந்த பதினாலு அறிவுரைகளையும் நமக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்படி புரிய வைக்கிறார் என்று கேட்டால், மெய்யை வைத்து தெருள் தருகிறார். வெவ்வேறு விதமாக மெய்யை, அதாவது உடலை வைத்து தெருள் தருகிறார். சில உதாரணங்களை பார்ப்போம். முதல் நீதி, மரணத்துக்கு சோகப்பட வேண்டாம் என்பது. அதை விளக்குவதற்கு ஷரீரத்தை அவஸ்தாபேதம் உள்ளதாக வைத்தும், ஷரீரத்தை ஆத்ம விலக்ஷணமாக வைத்தும், ஷரீரத்தை வஸ்திரத்துக்கு சமமாக வைத்தும் மெய்யை வைத்து தெருள் தருகிறார். இப்பொழுது ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையிலிருந்து. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹி தீரஸ்தத்ர நமுஹ்யதி. இந்த ஸ்லோகத்திலே தேகம் என்கிற பதம் மூன்று தடவை வந்திருக்கிறது. மெய், ஷரீரம், உடல், இதை வைத்துதான் இந்த நீதியை தந்திருக்கிறார். ஷரீரத்திலே அவஸ்தைகள், நிலைகள் மாறுவது உண்டு. கௌமாரம் என்பது பால்ய அவஸ்தை, யௌவனம் என்பது இளமை, ஜரா என்பது மூப்பு. ஷரீரத்திலே பல நிலைகள் இருக்கின்றன. இப்படி சரீரத்திலே பல நிலைகளை ஏற்றுக்கொண்டு சோகிக்காதது போல, சரீரத்தில் வேற்று சரீரம் வருவது என்பதையும் ஒரு நிலையாக நாம் கொண்டு, தீரனாயிருக்கிறவன் இந்த விஷயத்திலே, மரணம் என்கிற விஷயத்திலே, ந முஹ்யதி, மயங்க மாட்டான். வெவ்வேறு மாதிரியாக சரீரம் ஆனதற்கு வருந்தாதவன், வெவ்வேறு சரீரத்துக்கு மட்டும் வருந்துவானேன்? இவ்வாறு மெய்யின் மூலமாக விளக்கம் தருவதால் மெய்யை வைத்து தெருள் என்கிறார். இதே அத்தியாயத்தில், இரண்டாம் அத்தியாயத்தில் இன்னோரிடத்தில் சரீரத்துக்கு வஸ்திரத்தை, உடையை திருஷ்டாந்தமாக்குகிறார். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய
நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சஞ்யாதி நவானி தேஹி. இங்கு ஷரீர பதமும் இருக்கு, தேஹி என்கிற பதமும் இருக்கிறது. கிழிந்த துணியை கடாசி விட்டு வீசி எரிந்து விட்டு புது துணியை உடுத்திக் கொள்வது போலாக்கும் ஒரு வாழ்க்கையை முடித்துக் கொண்டு வேறொரு சரீரத்தில் வேறொரு பிறவி எடுத்து வாழ்வது என்கிறார். இங்கே மெய்யை தாஷ்டாந்திகமாக வைத்து உபமேய வஸ்துவாக வைத்து தெருள் தருகிறார். வஸ்திரம் போலத்தான் மெய் என்று. இன்னுமொரு ஸ்லோகத்தில் அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தாஷரீரிணஹ. இந்த ஸ்லோகத்திலும் தேகம் என்கிற பதம் இருக்கிறது, ஷரீரி என்கிற பதம் இருக்கிறது. இதில் ஷரீரத்தை வைத்து ஆத்ம வைலக்ஷண்யத்தை அறிவிக்கிறார். தேகாஹ அந்தவந்தஹ முடிவுள்ளவை அழிவுள்ளவை ஷரீரங்கள். நித்யஸ்ய ஆத்மாவோ அழிவற்றது என்று வித்தியாசத்தை காட்டுவது மெய்யின் மூலம் நடைபெறுகிறது. இவ்வாறாக இரண்டாம் அத்தியாயத்திலே மரணத்துக்கு சோகிக்க வேண்டாம் என்கிற ஒரே அறிவுரை மூன்று விதமாக மெய்யின் மூலமாக நடைபெறுகிறது. அடுத்து மூன்றாம் அத்தியாயத்திலே கர்மத்தை விட்டு ஞான யோகத்துக்கு போக வேண்டாம் என்று அறிவுரை. கர்மங்களை பண்ணவே ஆக வேண்டும். அந்த அறிவுரையும் மெய்யை வைத்து அதாவது ஷரீரத்தின் மூலமாக நடைபெறுகிறது. எப்படி என்றால் ஷரீரயாத்ராபிச்சதே பிரசித்தேத கர்மணஹ என்று காரணம் கூறப்படுகிறது. இதை இவ்வாறு விளக்குகிறார் எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் தனது கீதா பாஷ்யத்திலே. நீ கர்மங்களை விட்டு ஞானத்திலோ பக்தியிலோ புகுந்தாலும் உன் ஷரீரத்தை போஷித்தாக வேண்டுமே. அது பஞ்சமகாயஜ்ஞாதி கர்மங்கள் வழியாகவே நடைபெற்றாக வேண்டும். கண்டதையும் சாப்பிடக்கூடாது என்ற சாஸ்திர நிர்பந்தம் இருப்பதால் கர்மத்தை விடுவதற்கில்லை. இவ்வாறாக மெய்யை வைத்து தெருள் தருகிறார் இதிலேயும். அடுத்ததாக பகவத்கீதையில் நாலாம் அத்தியாயத்திலே த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இந்த ஜென்மத்தின் முடிவில் ஷரீரம் நீங்க பெறும்போது மறுபிறவி ஏற்படாமல் இருப்பதற்கான உபாயம் என்று அவதார ரகசிய ஞானத்தை உபதேசிக்கிறார். பகவானின் அவதார ஷரீரங்கள் பற்றிய உண்மையை அறிந்தால் நமக்கு இப்போதைய ஷரீரமே கடைசி ஷரீரமாகும் என்று. ஷரீரம் பகவத் ஷரீரம் பற்றிய ஞானம் நம்முடைய ஷரீரத்தை கடைசியாக்குவதற்கு உபாயமாகிறது என்று மெய்யை வைத்து தெருள் தருகிறார். அஞ்சாம் அத்தியாயத்திலே ஷரீரத்தை வைத்து இன்னொரு நீதி கூறுகிறார். நவத்வாரே புரே தேஹி நைவ குர்யன் நைவ குர்வன் நகாரயன். ஒன்பது வாசல் பட்டணம் இந்த சரீரம், நவத்வார புறம். இந்த சரீரத்திலே தேஹி ஆத்மாவானவன் கர்மங்களை பண்ணி வந்தாலும் கூட தன்னுடைய மனசினாலே கர்ம பலன்களை தியாகம் பண்ணிவிட்டால் கர்ம பலன் ஒட்டாமல் சுகமாகவும் ஸ்வதந்திரனாகவும் இருக்க முடியும். செயலை தவிர்க்க வேண்டாம், அதன் பலனை தவிர்க்க வேண்டும். எண்ணமே முக்கியம்,
செயல் அன்று, செயல் செய்யத்தான் வேண்டியிருக்கும். இன்னும் ஒன்று, சரீரம் தடை கிடையாது முக்திக்கு, பிரதிபந்தகம் கிடையாது. சரீரம் இருக்கும் போதே கர்ம லேபம் வராமல் இருப்பதற்கான உபாயம் இருப்பதாலே இது. அந்த உபாயத்தை சொல்லித் தருகிறார் கிருஷ்ணர். மெய் சம்பந்தமான அறிவு, இதை மெய்யை வைத்து தந்த தெருள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ஆறாம் அத்தியாயத்திலே யோகத்தை எப்படி பண்ணுவது என்று விளக்குகிறார். யோகம் பண்ணுவது மிகவும் முக்கியம் என்று சொன்னாரே, அதை பண்ணுகிற பிரகாரம் என்ன என்று. இதிலேயும் சரீரத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கிறார். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரம். காய சிரோ கிரீவம், உடம்பு தலை கழுத்து, இதையெல்லாம் சமம் நேராகவும், அச்சலம் ஆட்டி அசைக்காமலும் ஸ்திரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டுமாம். யோகத்துக்கு உட்காரும் போதே சாய்ப்பது, வளைப்பது, குனிவது இதெல்லாம் கூடாது. மெய்யை வைத்து தந்த தெருள்களிலே இதுவும் கூட ஒன்று. ஏழாம் அத்தியாயத்திலே நமது சரீரத்தின் மூலமாகவன்றி பகவானின் சரீரம் பற்றி பேசி தெருள் தருகிறார். இதுவரையில் 2, 3, 4, 5, 6 அத்தியாயங்களிலே நம்முடைய சரீரம் மூலமாக தெருள், 7 பகவான் சரீரம் மூலமாக. பகவானுக்கு எத்தனையோ சரீரங்கள், ஒவ்வொரு தேவதையும் அவரது சரீரமே. எந்த சரீரத்தை வழிபடலாம் என்று நம் பெரியோர்கள் வரையறை பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் வைஷ்ணவர்களுக்கான வரைமுறை மற்ற பலருக்கு சரிப்படாது, மற்றவர்களுக்கு தேவையும் இல்லை. இவ்விடத்திலே கீதையின் கருத்து என்னவென்றால் இதோ, யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். இங்கே சரீரம் தேகம் என்பதற்கு பதில் தனு என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. எந்த வடிவிலே ஸ்ரத்தையுடன் வழிபட்டாலும், எந்த பிம்பத்தை வழிபட்டாலும், அதற்கான ஸ்ரத்தையை தந்து பூஜையை ஏற்பவர் பகவானே. அவன் வைத்திருக்கும் பிம்பம் பகவானின் ஆளுகைக்கு உட்பட்ட வேறு ஒரு தேவதையின் தனுவாக இருந்தாலும் கூட அதற்கான ஸ்ரத்தையை தந்து பலனையும் தருபவர் பகவான்தான். இந்த பிரகரணத்திலே இன்னும் சில ஸ்லோகங்களில் இருப்பதையெல்லாம் பார்த்து பகவானின் கருத்தை புரிந்து கொண்டவர்கள், மெய்யை வைத்து தந்த தெருளை பெற்றவர்கள் நம் ஆச்சாரியர்கள், அவர்கள் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டும். இதற்கடுத்து 8 அத்தியாயத்தில் அந்திம ஸ்மிருதி என்பதன் அவசியத்தை விளக்கும் போது மறுபடியும் சரீரத்தை வைத்து நீதி. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. உடலில் இருந்து உயிர் பிரியும் காலத்தில் என்ன எண்ணம் ஏற்படுகிறதோ அதுதான் அந்திம ஸ்மிருதி, அதுக்கு வலிமை அதிகம். அது மறுபிறவி நமக்கு உண்டா இல்லையா, உண்டானால் என்ன பிறவி என்பதையெல்லாம் தீர்மானிக்க வல்லது அந்த அந்திம ஸ்மிருதி. அதற்காக முமுட்சுக்களான நாம், முக்தியை அபேட்சிக்கிற நாம் சதா சர்வ காலமும் பகவானையே எண்ணியிருப்பது அவசியமாகிறது. இந்த நீதியையும் கிருஷ்ணர்
மெய்யை வைத்து தெருள் தருவதாக அமைத்திருக்கிறார். மறுபடியும் நம் சரீரத்தை தாற்காலிகமாக மறந்துவிட்டு பகவானின் சரீரத்துக்கு போவோம். அவர் விபவாவதாரங்களிலே மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொள்வது உண்டு. ராமர் என்றும் கிருஷ்ணர் என்றும் அவர் அவதரிக்கும் போது விவரம் புரியாதவர்கள், அவதார ரகசியம் அறியாதவர்கள் அந்த தெய்வீக உடல்களையும் மனித உடல்கள் போலவே நினைத்து விடுவதுண்டு. இது கூடாது என்பதும் மெய்யை வைத்து தரும் தெருள்களில் ஒன்றாகிறது. அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம் என்று குறைபட்டு கொண்டு பேசுகிறார் கிருஷ்ணன். மூடர்கள் என்னையே அவமதிக்கிறார்கள், அவதார புருஷர்களை பரம்பொருளே மனித உருவில் வரக்கூடும் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் என்று மெய்யை வைத்து கூறிய அறிவுரைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. பிறகு 10 அத்தியாயத்திலே அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசஜஸ்தித என்று ஒரு தத்துவஜானோபதேசம். இங்கே கீதா பாஷ்யத்திலே நம் சம்பிரதாயத்துக்கு பகவத் ராமானுஜ சம்பிரதாயம், தேசிக சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சம்பிரதாயத்துக்கு உயிர் நாடியான பிரதான பிரதிதந்திரமான ஷரீர ஷரீரி பாவம் விளக்கப்படுகிறது. சகல சேத்தனா சேத்தனங்களும் பகவானுக்கு ஷரீரம், அவற்றுக்கெல்லாம் அவன் ஆத்மா, அவன் உள்ளுரைபவன், சர்வபூத ஆசய ஸ்திதஹ ஆள்பவன், உடைமையாளன், தாங்குபவன். சரீர லட்சணத்தை பார்த்தால் இந்த மூன்றும் கிடைக்கும். அவனும் ஜீவனும் ஒன்றே என்று அபேத மருட்சி வேண்டாம். மெய்யை வைத்து தெருள் தரலாம். ஷரீர ஷரீரி பாவம் மூலம் புரிகிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரு விதத்தில் ஒன்றானால் கூட வேறு விதத்தில் ஆத்மாக்கள் வெவ்வேறு என்பது. அத்வைதம் இருந்தாலும் அது விசிஷ்டமான அத்வைதம். நம் சம்பிரதாயத்தின் முக்கிய அர்த்தம், முக்கிய தெருள் மெய்யை வைத்துத்தான் தரப்படுகிறது. அடுத்து 11 அத்தியாயம், அதிலே விஸ்வரூப தரிசனம், பகவானின் அத்புத சரீரம், மகாசரீரம், விசித்திர சரீரம். இகைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சதராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத்ரஷ்டுமிச்சசி. முழு பிரபஞ்சத்தையும் பகவான் தன்னுடைய சரீரத்திலே காண்பிக்கிறார். இப்படி மெய்யை வைத்து தெருள் தருவது நம் மனசிலேயும் ஆழமாக படுகிறது. உலகத்தை தன் உள்ளடக்கி கடந்து நின்ற கடவுள் அவன் என்கிற தெருள் இந்த விஸ்வரூப மெய்யை வைத்து தரப்படுகிறது. இப்போது நாம் மறுபடி ஜீவ சரீர விசாரத்துக்கே திரும்பி வருகிறோம். 13 அத்தியாயம் முழுதுமே மெய்யை வைத்து தெருள் தருவதுதான். முதல் ஸ்லோகமே இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்ய
இதி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. இதுவே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகமாகிறது. இந்த சரீரத்துக்குத்தான் க்ஷேத்ரம் என்று பெயர். இந்த அத்தியாயத்து தெருள் முழுதும் மெய்யை வைத்து தந்த தெருளாகிறது. 14வது அத்தியாயத்திலே சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்யமித்யுத. சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூன்று குணங்கள். இந்த மூன்று குணங்களின் வெளிப்பாடுகளை விவரிக்கிறார். நமக்கு சத்வம் மிகுதியாக வேண்டும். சத்வம் மிகைப்படுவதை நமது சரீரம் எப்படி காட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். தேகத்தில் பிரகாசம் உண்டாகுமாம். சத்வம் விவிருத்தமான பொழுது நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த அத்தியாயத்தில் கூட மெய்யை வைத்து தெருள் தரல் என்பது நடக்கிறது. ஷரீரம் சத்வ விவிருத்தி பிரதர்சகம். 15வது அத்தியாயத்திலே நாம் இரண்டு ஸ்லோகங்களை வாசிக்கப் போகிறோம். ஷரீரம் யதவாப்னோதி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். காற்று வீசும்போது வாசனை பொருள்களின் சூழ்களையும் எடுத்துக்கொண்டு வருவது போலே உபனிஷத்திலேயும் தூராத் கந்தோ வாதி என்ற இடத்திலே புண்ணியஸ்ய கர்மணஹ என்று சொன்னதாலே இந்த ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு விலகி இன்னொரு சரீரத்திலே புகும்போது தான் தனியாக போவதில்லை, இன்னும் சிலவற்றையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டுதான் இந்த வீட்டு மாற்றத்தை செய்கிறான். இந்திரியங்களையும் பூத சூக்ஷ்மங்களையும் அவன் உடனெடுத்து செல்வது யார் கண்ணுக்கும் புலப்படாது, அவனே புலப்பட மாட்டான். இன்னொரு ஸ்லோகம் பகவான் சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹனஞ்ச. ஆதி ஸ்லோகம் போதும். கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லா உயிரினங்களுக்கும் ஹிருதயத்தில் அந்தரியாமியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு நினைவு அறிவு மருள் எல்லாவற்றையும் நான் தருகிறேன். இதில் ஸ்பஷ்டமாகவே சொல்லிவிட்டார், மெய்யை வைத்து தெருள் தர நின்றவர் பகவான்தான் என்பதை. 17வது அத்தியாயத்திலே நமக்கு இன்னும் ஒரு அறிவுரை, வீணாக உடலை வருத்தி கொள்ளக்கூடாது என்று. காயக்லேசம் சில சமயங்களில் சரியாகும், சில விதங்களில் அது தப்பாகும். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தேயே தபோஜனாஹ தம்பாஹங்கார சம்யுக்தாஹ காம ராக பலான்விதாஹ.
கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத க்ராமமசேதஸஹ மாஞ்சைவாந்த ஷரீரஸ்தம் தான்வித்யாசுரநிஷ்சயான். சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கோரமான தபஸ், கடுமையான தவம் பண்ணால் மிக நல்லது என்று. ஆனால் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட தபஸை கடுமையாக பண்ணலாம். சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட ஆச்சார அனுஷ்டானங்களை பண்ணினாலே தபஸ் தான். அந்த தபஸுக்காக உடல் வருந்தினால் அந்த காய கிளேசம் நல்லது. ஆனால் அசாஸ்திர விகிதமாக ஒருவன் கோர தபஸ் பண்ணினால் அது கிருஷ்ணருக்கு பிடிக்காது. சாஸ்திரம் விதிக்காத தவ நெறிகளை தாமாகவே கற்பித்துக் கொண்டு உடலை வாட்டி வருத்தி கொண்டால் அது தப்பு. அவர்களை வைகிறார் கிருஷ்ணர். தம்பம், அகங்காரம், ஆசை, திமிர், இதனாலே காயக்லேசத்தை பண்ணிக்கொண்டால் அவை ஆசுரமா தீர்மானங்கள். தான் வித்தி ஆசுரநிஷ்டயான், அசுரர்கள் சம்பந்தப்பட்ட நிர்ணயங்கள் அவை. அசுர குணம் வந்திருக்கிறது. இன்னுமொரு விஷயம், நமது சரீரம் பகவான் உள்ளுரைகிற ஆலை. அந்த பகவானிடம் நாம் அபச்சாரப்படக்கூடாது. அனாவசியமான, அவிகிதமான, அசாஸ்திரியமான காய கிளேசங்களை பண்ணிக்கொண்டால் அங்கே அந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு அது அபச்சாரமாகாதோ? பகவானுடைய ஆலயத்தை ஹிம்சிக்கலாமோ? இல்லாத பட்டினிகளும் சொல்லாத கிளேசங்களும் தன் உடலுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுபவன் ஒரு வகையில் பகவானையும் கர்ஷிக்கிறான். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் மாம் என்கிறார் பகவான். வாட்டுகிறான், அது குற்றம். மெய்யை வைத்து தரும் தெருள்களிலே இது ஸ்பஷ்டமாகவும் வலியுறுத்தியும் தரப்பட்டிருக்கிறது. கடைசியான 18 அத்தியாயத்திலே விவிக்த சேவி லக்வாஷி யத வாக்காய மானச, வாக்கு காயம் மனசு மூன்று கரணங்கள், திரிகரணம் என்று பெயர். மூன்று கரணங்களிலே ஒன்றானது காயம் என்கிற மெய். அதை கட்டுப்படுத்துவது முக்கியம். யதா என்று பதம், அதற்கு ஒரு உதாரணமும் சொல்கிறார். லக்வாஷி, அளவாக சாப்பிடுவது என்பது ஒரு கட்டுப்பாட்டு முறை. இதே அத்தியாயத்தில் இன்னும் ஒன்று, பகவத்கீதையினுடைய கடைசி அறிவுரை, கடைசியானபடியினாலே முக்கியமாக அறிவுரை, சரணாகதி பண்ணிவிடு என்பது. அந்த தெருள் கூட மெய்யை வைத்துத்தான் தரப்பட்டிருக்கிறது. எப்படி என்று பார்ப்போமா? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுனதிஷ்டதி ப்ராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா தமேவ சரணம் கச்ச. உடல் என்பது ஒரு யந்திரம் போல, அதை இயக்குவிப்பவன் அருகிலேயே இதயப்பகுதியிலேயே அமர்ந்திருக்கிறான் அர்ஜுனா. அவன் வல்லவனும் மாயாவியும் ஆனவன்.
அவன் சுழற்றுகிற சுழற்சிக்கு எல்லா பூதங்களும் வேறு வழியின்றி சுழலுகின்றன. அவன் பிரமிக்க பண்ணுகிறான். அந்த பகவானை நீ சரணம் புகுந்து விடு. தமேவ சரணம் கச்ச, அவனையே சரணம் அடைவது தவிர வேறு வழி இல்லை. இந்த முக்கிய உபதேசத்தில் தெரிந்த திருஷ்டாந்தம் மூலம் உருவகப்படுத்துகிறாரே ஷரீரத்தை யந்திரமாக, இதிலேயும் மெய்யை வைத்து தெருள் தரல் நிகழ்கிறது. இதுவரை என்ன பார்த்தோம்? கீதையின் பிரதானமான அறிவுரைகள் பெரும்பாலும் ஷரீரத்தின் வாயிலாக வழங்கப்பட்டவை. ஷரீரத்தை தாஷ்டாந்திக வஸ்துவாக வைத்து, உபமேயமாக வைத்து, அல்லது ஷரீரத்தை பலநிலை பொருளாக வைத்து, அல்லது ஷரீரத்தை வித்தியாசப்படுத்தி பார்க்கும் வஸ்துவாக வைத்து, அல்லது ஷரீரத்தை சமமாக வைத்து, அல்லது ஷரீரத்தை யந்திரத்துக்கு உபமேயமாக வைத்து என்றெல்லாம் ஜீவ ஷரீரத்தை வைத்து தெருள் தரல் நடைபெறுகிறது கீதையிலே. பகவானுடைய சரீரத்தை அற்புத விஸ்வரூபமாக வைத்து, பகவானுடைய சரீரத்தை பல பல தெய்வங்களாக வைத்து, பகவானுடைய சரீரத்தை ஹிருதயத்துக்குள்ளே அந்தரியாமியாக வைத்து என்று ஈஸ்வர சரீரத்தையும் வைத்து தெருள் தரல். இது தவிர சரீரம் பற்றியேயும் சில தெருள் தரல் என்று பகவத்கீதை முழுவதிலும் எல்லா அத்தியாயங்களிலும் மெய்யை வைத்து தெருள் தருகிறார் கிருஷ்ணர். இது இதுவரையில் பார்த்ததன் சாரம். அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர என்ற விடத்தில் அடியவர் பால் மெய் என்று அன்வயிக்க வேண்டாம். இன்றைய அர்த்தத்தில் அப்படி வேண்டாம். இதற்கு முன்னிய சொன்ன அர்த்தங்களிலே அடியவர் என்பதற்கு பீஷ்மர் என்றும் பிரஹ்லாதன் என்றும் சொன்ன அர்த்தங்களிலே அடியவர் பால் மெய் என்று அன்வயிக்கலாம். ஆனால் இன்றைக்கு மெய்யை வைத்து தெருள் என்று கூட்டிய பிறகு அடியவர் பால் மெய் என்று அன்வயிக்க வேண்டாம். மெய்யை வைத்து தெருள் தரல் என்ற கீதாச்சாரியின் செயலை அவர் அடியவர் பால் பண்ணியிருக்கிறார் என்று அன்வயிக்க வேண்டும். அடியவர் பால் தெருள் தரல் நடக்கிறது. யார் அந்த அடியவர்? அர்ஜுனன் தான். அர்ஜுனன் பெயரை சொல்லவில்லை. அடியவர் என்ற பொதுப்பெயர் அர்ஜுனனை குறிப்பாக உணர்த்துமோ என்றால் இதோ பதில். பக்தோசிமே சகாசேதி என்று கிருஷ்ணனே அர்ஜுனனை அடியவனாக கூறியிருக்கிறார் கீதையிலே. இன்னொரு விதமாக பார்த்தாலும் அர்ஜுனனும் துரியோதனனும் தனித்தனியாக பாரத யுத்தத்துக்கு சகாயம் வேண்டி கிருஷ்ணனிடம் வந்தபோது அர்ஜுனன் கால் மாட்டிலும் துரியோதனன் தலை மாட்டிலும் உட்கார்ந்ததால் அர்ஜுனன் அடியவன் என்றும் துரியோதனன் தலையவன் என்றும் கூறலாம். ஆகையாலும் சிஷ்யஸ்தேஹம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம் என்று அர்ஜுனனே தன்னை அடியவனாக கூறிக்கொண்டதாலும் துரியோதனனுக்கு பெரிய சைன்யத்தை கொடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு என்ன கொடுத்தான் என்றால் மெய்யை வைத்து தெருள் தருகிற கீதோபதேசம் பண்ணினான் என்பதை நினைத்து பார்த்தாலும் இப்படி வெவ்வேறு காரணங்களாலே அடியவர் என்று இங்கு சொன்னது அர்ஜுனன், அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்றவன் கீதாச்சாரியன் என்பது பொருந்துகிறது. இது இந்த தொடருக்கு
அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர என்ற தொடருக்கு 11வது அர்த்தம். 12வது அர்த்தத்திலே அடியவர் என்றால் ஆதி காலத்தவர், ஜகத் சிருஷ்டி காலத்திலே தோன்றினவர் என்று அர்த்தம். தயா சதகத்திலே ஒரு ஸ்லோகம், அதித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபரயோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம். அடியவர்கள் இருக்கிறார்களே உலக படைப்பு காலத்தில் இருந்தவர், அவர்களிடம் பகவான் மெய்யையும் வைத்தான் தெருளையும் தந்தான். அவர்களுக்கு பிரளய காலத்திலே மெய்யும் இல்லை தெருளும் இல்லை, சரீரமும் இல்லை ஞானமும் இல்லை, அச்சேதனங்களோடு வாசியர இருந்தார்கள். சேதனர்களும் அச்சேதனர்களும் புல்யம். பகவான் அவர்களை தன் அருளுக்கு இலக்காக்கினான். அடியவர்களை அதாவது பிரளயகால ஜந்துக்களை ஆக்கி தந்ததே அவனுடைய அருள்தான். ஆகையால் அவர்கள் எப்படிப்பட்ட அடியவர்கள் என்றால் அருள் தரும் அடியவர்கள். அருளை தரும் என்ற அர்த்தமில்லை, அருள் இருக்கிறதே பகவானுடைய அருள், அது அந்த அடியவர்கள் இருக்கிறார்களே ஆதிகாலத்தவர்கள், அவர்களை தருகிறது, அவர்களை உண்டாக்கி தருகிறது. அருளானது நாமரூப வியாகரணம் பண்ணுவித்து எந்த அடிக்கால ஜந்துக்களை சிருஷ்டி பண்ணிற்றோ அவர்கள் அருள் தரும் அடியவர்கள். இந்த அருள் தருகிற அடியவர்களுக்கு முதல் காரியமாக கரண கலேபர யோகம் கொடுத்தால் அந்த அருள் என்பவள். கரணம் என்பவை கண் காது முதலியவை. அவை எதற்காக கொடுத்தால் அவற்றை? தெருள் தருவதற்காக. ஞானேந்திரியங்கள் இருந்தால்தானே ஞானம் வரும். கலேபரம் என்பது சரீரம். கலேபர யோகம் என்றால் மெய்யை வைத்தாள். இவ்வாறாக ஜகத் சிருஷ்டி நடக்கும்படி நின்றவன் மன்னியவன், நின்ற தெய்வநாயகன் பிரளயத்திலும் அழியாமல் நிலை பெற்றவன் தெய்வநாயகன். இப்பொழுது இந்த தயாசதக ஸ்லோகத்திலே இருக்கிற சம்ஸ்கிருத பதங்களையும் மும்மணிக்கோவை வாக்கியத்திலே இருக்கிற தமிழ் பதங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அருள் கருணே தரும் என்று மும்மணிக்கோவை, விதரசி என்று தயாசதகம், அடியவர்பால் என்று மும்மணிக்கோவை, பிரளய ஜந்தூன் என்று தயாசதகம், மெய்யை என்று மும்மணிக்கோவை, கலேபரம் என்று தயாசதகம், வைத்து என்று மும்மணிக்கோவை, யோகம் என்பது தயாசதகம், தெருள் தரா என்று மும்மணிக்கோவை, கரணம் என்று தயாசதகம். இவ்வாறாக நிறைய பதங்கள் பொதுவாக இருப்பதால் இந்த அர்த்தம் சொல்லியே தீர வேண்டும். படைப்பு காலத்தை அடிக்காலம் என்று விவகரிப்பது
சுவாமி தேசிகனிடமே கூட உண்டு. அடியிலே பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தும் என்று குரு பரம்பராசார பங்கி. அடியிலே என்பதற்கு படைப்பு காலத்திலே என்று அர்த்தம். ஆகையால் மும்மணி கோவையின் இந்த வரியிலும் அடியவர் என்றது படைப்பு காலத்தவர். சுவாமி தயாசதகத்தில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம், மும்மணி கோவையில் இவ்வாறு சூச்சித்திருக்கிற இந்த விஷயம், சுவாமிக்கு முன்னரே பராசர பட்டரே அருளி செய்த விஷயமாகும். பட்டருடைய ஸ்லோகம் இப்படி இருக்கிறது. அதித விசேஷிதான் பிரளய சீம நிசம்சரத கரண கலேபரை கடயித்தும் தயமானமனாஹ வரத நிஜேச்சயைவ பரவானகரோ ப்ரக்ருதிம் மகதபிமானபூத கரணாவளி கோரகிணி. இந்த அபியுக்தர் ஸ்லோகத்திலே இருக்கிற பதங்களை, கருத்துக்களை மட்டுமன்று பதங்களை கூட அப்படியே சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் பிரயோகித்திருக்கிறார் என்பதை காண்கிறோம். அவருக்கு தம்முடைய பூர்வர்கள் மீது இருந்த அபிமானம், மரியாதை காரணமாக அதே பதங்களை இட்டு பிரத்யபிஜை பண்ணுகிறார். அசித விசேஷிதான் என்று பூர்வ பதம், அசித விசிஷ்டான் என்று தயாசதக பதம், பிரளயசீமணி என்று பூர்வர், பிரளயே என்று தேசிகன், கரண கலேபரை கடயித்தும் என்று பூர்வர், கரண கலேபரயோகம் என்று தசரதர், தயமானமனாக என்று பூர்வர், கருணே என்று தசரதர். இவ்வாறாக பூர்வாச்சாரிய சூக்தியை ஞாபகப்படுத்தி தயாசதகத்தில் என்ன எழுதினாரோ அதே பதங்களுக்கு பிராயிகமாக தமிழில் போட்டு அருள், தருங், அடியவர், மெய் வைத்து என்கிற பதங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகங்களில் இருப்பவை. அவற்றையெல்லாம் போட்டு அருள் தரும் அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று கூறியிருப்பதால் இந்த வரிக்கு இந்த அர்த்தம் சொல்லியாக வேண்டும். சிருஷ்டிக்காலத்திலே ஞானேந்திரியங்களையும் சரீரத்தையும் அருளாலே கருணையாலே கொடுத்தவன் என்று அர்த்தம். அடுத்து 13 அர்த்தம். இதிலே அடியவர் என்பதற்கு ஆதிசேஷன் என்று அர்த்தம். ஆதிசேஷனுடைய பெயரிலேயே சேஷன் என்ற பதம் இருக்கிறதே, அதற்கு அர்த்தமே அடியவர் என்பதுதான். இதை வைத்து ஒரு வேடிக்கை ஸ்லோகத்தை கூட பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்திலே. ூவயுவோரபி சேஷசாயி சேஷம் த்வசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹ. சேஷம் என்கிற பதம் 5 தடவை வந்திருக்கிறது. சேஷீபூவ சேஷசாயி சேஷம் அசேஷம் சேஷபதே என்று. சேஷம் என்கிற பதத்துக்கு மிச்சம் மீதி என்று ஒரு அர்த்தம், ஆதிசேஷன் என்று ஒரு அர்த்தம், அடியவன் என்று ஒரு அர்த்தம். 3 அர்த்தத்திலே ஒரே பதம் வந்ததாலே வேடிக்கையாக இருக்கிறது இந்த வாக்கியம்.
அது இருக்கட்டும். ஆதிசேஷனை அடியவன் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பக்தன் என்கிற ஒரு அர்த்தம் மாத்திரமில்லை. சென்றால் குடையாம் என்று ஆரம்பிக்கும் பாசுரத்திலே நின்றால் மறவடியாம் என்று ஆதிசேஷனை பாதுகையாக பொய்கை ஆழ்வார் கூறுகிறார். இதை அடியொற்றித்தான் நிவாசையாசன பாதுகாம் சுக என்ற ஸ்லோகத்திலே ஆளவந்தாரும் இதை அனுவதிக்கிறார். ஆதிசேஷன் பகவானுக்கு எத்தனையோ விதமான கைங்கரியங்களை பண்ணுகிறார். படுக்கையாயிருக்கிறார், ஆசனமாயிருக்கிறார், பாதுகையாயிருக்கிறார், பீதாம்பரமாயிருக்கிறார், குடையாயிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாதுகையாகவும் அவர் இருப்பதாலே அவர் அடியவர். ஆதார சக்தி தர்ப்பணத்திலே ஓம் பாதபீடாத்மனே நந்தாய நாகராஜாய நமஹ என்று நாம் எல்லாரும் பிரதிதினமும் அனுசந்தித்து வருகிறோம். பாதபீடமாக இருக்கிற அனந்த நாகராஜன் என்று. ஆகையாலே அடியவர் என்றால் பாதத்துக்காரர் என்றால் பாத பீடமாக இருப்பவர், பாதுகையாக இருப்பவர், பாதத்திலே இருப்பவர் என்றால் முதலில் நினைவுக்கு வர வேண்டியவர் ஆதிசேஷன்தான். அந்த ஆதிசேஷனே திருவஹீந்திரபுரம் என்ற க்ஷேத்திர ரூபியாக இருக்கிறார் என்பது ஸ்தல புராண வழக்கு. ஊர் பேரு திரு அகீந்திரபுரம் என்று. அகீந்திர என்றால் பாம்பு அரசன் என்று அர்த்தம். அது ஆதிசேஷன். ஆதிசேஷன் பெயரில்தான் திருவேந்திபுரம் என்கிற ஊர் இருக்கிறது. பெயர் மட்டுமில்லை, ஆதிசேஷன் அந்த ஊர் க்ஷேத்திர ரூபியாகவே இருக்கிறார். ஆதிசேஷனிலே தெய்வநாயகன் இருக்கிறார். ஊர் பெயருக்கு அதுதான் காரணம். பணிபதி புரநாத பாதுமாம் தேவநாத என்கிற சுத்தியிலே அந்த ஊருக்கு பணிபதிபுரம் ஆதிசேஷன் ஊர் என்று பெயர் வழங்குகிறார் சுவாமி தேசிகன். அந்த ஊரிலே அர்ச்சாமூர்த்தியாக தன்னுடைய அர்ச்சா விக்கிரகத்தை வைத்து எழுந்தருளி இருப்பதாலே அடியவர் பால் மெய்யை வைத்தவன் தேவநாதம். அடுத்து 14வது அர்த்தம், அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற என்பதற்கு. அடியவர் என்ற பொது பதத்தால் குறிப்பாக எந்த ஒருவரையும் குறிக்க வேண்டாம். அர்ஜுனன் என்றோ ஆதிசேஷன் என்றோ சொல்ல வேண்டாம். அடியவர் என்றது எல்லா பாகவதர்களையும் குறிக்கும். அந்த பாகவதர்களுக்குள்ளே அருள் தரும் அடியவர் என்றது ஆச்சாரியரால பாகவதர்களை குறிக்கும். அருள் தரும் அடியவர் ஆச்சாரிய பாகவதர்கள், அவர்கள் ஸ்ரீனிவாசதயாம்போதி பரிவாக பரம்பராம் என்றபடி அருள் பெருக்கிலே அங்கம் வகிப்பவர்கள். அதனால் அருள் தரும் அடியவர்கள் யார்? பகவத் தாசர்களான நாத யாமுனாதி பூர்வாச்சாரியர்கள். தெருள் தர நின்றவன் யார்? ஞானப்பிரதானார்த்தமாகவே அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்த ஹயக்ரீவன். அருள் தரும் அடியவர் ஆச்சாரிய பாகவதர்கள், தெருள் தர நின்றவன் ஹயக்ரீவன்.
ஆச்சாரியர்களிடம் ஹயக்ரீவன் மெய்யை வைத்தானா? இது குறித்து ஒரு ஸ்லோகம். அத்யாசீன துரங்க வக்ர விலசத் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாதி ஆச்சாரியாத் என்று ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே. இதன் அர்த்தம், ஆச்சாரியர்களுடைய நாக்கு நுனி என்கிற சிம்ஹாசனத்திலே பரிமுக பெருமான் துரங்க வக்திரன் அமர்ந்திருக்கிறானாம். அதனால்தான் அவர்களாலே, அந்த ஆச்சாரியர்களாலே நமக்கெல்லாம் தெருள் தர முடிகிறது. தெருள் தர நின்ற என்பதற்கு இன்னொரு விதமாக கூட அர்த்தம் சொல்லலாம். அந்த அடியவர்கள் தெருளை அறிவை தர தம் சிஷ்யர்களுக்கு தரும்படியாக நின்ற தன்னுடைய மெய்யை வைத்து ஆச்சாரியர்களுடைய ஜிஹ்வாக்ர சிம்மாசனத்திலே நின்ற என்று அர்த்தம் பொருந்தும். ஹயக்ரீவ பிரத்யபிஜாபகமான இன்னொரு ஸ்லோகம், ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விகஸ்வது விஜ்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ என்று. ஹயக்ரீவனுக்குத்தான் மதுசூதன் என்று பெயர். அவன் தன் பார்வையினாலேயே தெளிவு தரக்கூடியவனாம். குழந்தை பிறக்கும் போதே மதுசூதன கட்டாட்சம் பட்டால் அந்த குழந்தை பிற்காலத்திலே சத்வகுணம் நிரம்பி மோட்சார்த்த சிந்தகனாகும் என்கிறது இந்த ஸ்லோகம். இங்கு அடியவர் என்றது ஜாயமான புருஷன் என்ற குழந்தையை, அடி என்றால் ஆரம்பம், அடியவர் என்றால் ஆரம்பத்தவர் குழந்தை. அடியவர் விஷயத்தில் மெய்யை அவர்களது சரீரத்தை வைத்து தன்னுடைய பார்வையிலே வைத்து தெருள் தருகிறான் ஹயக்ரீவன். தெருள் தர அறிவு தருவதற்கென்றே மெய்யை வைத்து ஹயக்ரீவ ரூபமாக ஷரீர விசேஷ பரிகிரகம் பண்ணி அதன் வாயிலாக அடியவர்பால் சதுர்முகர் தொடங்கி நம் போல்வோர் வரையான தாசர்களின் சமீபத்திலே கோவிலிலே நின்ற சந்நிதி கொண்ட என்று கூட அன்வயம் வைத்துக் கொள்ளலாம். ஆஹா, இப்படி இரண்டு மூன்று விதமாக இது ஹயக்ரீவாவதாரத்தை சொல்ந்தது. தெருள் தர நின்றவன் ஹயக்ரீவன். அடுத்து 15வது கருத்து, அடியவர் என்றால் ஆரம்ப காலத்தவர் சதுர்முக பிரம்மா, அவர்தான் அடி. அவர் அடி காலத்திலே இருந்தவர். மெய் என்றால் சத்தியலோகம் என்ற இடத்துக்கும் பெயர், சத்தியவாக் என்ற வேதத்துக்கும் பெயர். இந்த மெய்யை பிரம்மாவிடம் வைத்து தெருள் தந்தார் பகவான். இது உபனிஷத்திலே ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ்ச பிரஹிணோதி தஸ்மை ஓம் என்ற வரிகளிலே சொன்ன கருத்து, முதலில் பிரம்மாவை படைத்து பிறகு முதல் காரியமாக அவனுக்கு வேதங்களை உபதேசித்தாராம் பகவான். எதற்காக வேதங்களை உபதேசித்தார்? தெருள் தர. இது பத்மநாபாவதாரம். இதே போல பிரளய காலத்திலே சத்யவிரதன் என்ற அடியவருக்கு அருள் தர, அவரை வைவஸ்வத மனுவாக ஆக்கும் அளவுக்கு அருள் தர, மத்ஸ்யாவதாரம் என்ற சரீரத்தை அவரிடம் வைத்து அவருடைய பாதுகாவலிலே சில காலம் இருந்து
பிறகு வேதோத்தாரம் பண்ணி ஞானப்பிரதனாகவும் ஆனதால் இவ்வரிக்கு மத்ஸ்யாவதார லீலையும் அர்த்தமாகலாம். மார்க்கண்டேய மகர்ஷிக்கு அனுகிரகம் பண்ணி வடபத்திரசாயியாக மெய்யை வைத்து அருளும் தெருளும் தந்த லீலையும் அர்த்தமாகலாம். மெய் உடல் என்ற தமிழ் பதத்துக்கு அதே அர்த்தம் தரும்படி பகவத்கீதையில் மட்டும் எத்தனை பதங்கள் தெரியுமா? ஷரீரம், தேகம், தனு, ரூபம், கலேபரம், காயம், நவத்வாரபுரம் என்று 7-8 பரியாத பதங்கள். எதற்கு இத்தனை பதங்கள் கீதையில் 20-30 தடவை கையாளப்பட்டுள்ளன? மெய்யை வைத்து தெருள் தருவது அதிகமாக இருப்பதுதான் அங்கே காரணம். இன்று பார்த்ததனுடைய சுருக்கம் சங்கிரகம் என்னவென்றால், மெய்யை வைத்து தெருள் என்பதற்கு ஷரீர சம்பந்தமான ஞானம் என்றும், தான் ஷரீர பரிகிரகம் பண்ணி வழங்கிய ஞானம் என்றும், ஷரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஞானம் என்றும் அர்த்தம். முதலாவதிலே கீதாச்சாரியன் வழங்கிய 14 அறிவுரைகள் அடங்கும். இரண்டாவதிலே ஹயக்ரீவாவதாரம், பத்மநாபாவதாரம் முதலிய ஞானப்பிரதமான அவதார லீலைகள் எல்லாம் அடங்கும். இவை எல்லாமே அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற என்ற வரியில் அனுசந்திக்க வேண்டிய அர்த்தங்களாகும் என்பதாம். அடுத்த வாரம் நின்ற தெய்வநாயக நின் அருளெனும் ஷீர் என்கிறதில் உள்ள அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். ஷீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.